ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. அதாவது வந்து பஸ்ஸில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் மூஞ்சியெல்லாம் வெள்ளையாக இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட விசாரித்தப்போ நான் டாக்டரை பார்த்துட்டேன், அதாவது வந்து எனக்கு சத்துக்கள் குறைபாடுனால இந்த நோய் தாக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் உணவு சம்மந்தமாக அவர்கிட்ட விசாரித்தேன், நீங்கள் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு விசாரிக்கையில் அவர் வந்து, நான் அசைவ உணவுப் பொருட்களே நான் வந்துட்டு சாப்பிடவே மாட்டேன், அப்படி சாப்பிட்டா எனக்கு வாமிட் வரும் அப்படின்னு சொன்னார். ஆகையால் அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. அதாவது நீங்கள் உணவுப் பொருள்னு எடுத்துக்கிட்டால் அசைவ உணவுப் பொருட்கள்லேயும் அதிக சத்துக்கள் இருக்குது, சைவ உணவுப் பொருட்கள்லேயும் சத்துக்கள் இருக்குது. நீங்கள் எல்லா உணவுப் பொருட்களுமே சாப்பிட்டா தான் உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அந்த உணவுப் பொருட்கள்லேருந்து கிடைக்கும். அதாவது நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லா உணவுப் பொருட்களுமே நீங்களும் சாப்பிடணும், உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கணும். அதாவது வந்து நான் இந்த பொருள்லாம் சாப்பிட மாட்டேன், நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் நோயில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. அதாவது எல்லா உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவது மிக மிக நல்லது. அதாவது கீரைகளில் அதிக சத்து வகைகள் இருக்கும், அதே மாதிரி அசைவ உணவுப் பொருட்களையும் சத்துக்கள் கிடைக்கும். அதாவது உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உணவுப் பொருட்களை சேர்த்துக்கிறணும், அப்போ தான் வந்துட்டு நல்லது. அதாவது நீங்கள் ஏதாவது உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் தவிர்க்க, நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிங்கன்னா அதாவது உங்களுக்கு நோயில் பாதிக்கப்படுவீங்க. தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு எல்லா வகை உணவுப் பொருட்களையுமே நீங்கள் சாப்பிடுங்க, அது மிகவும் நல்லது. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், கீரை வகைகளில் அதிக சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, அதே மாதிரி அசைவ உணவுப் பொருட்களையும் சத்துக்கள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து எல்லா உணவுப் பொருட்களுமே சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் நோய் தாக்கத்துலேருந்து தப்பிக்கலாம். இப்போ வந்துட்டு அவருக்கு அந்த வெள்ளையாக இருக்கிறது உடம்பு பூரா பரவும், அதாவது நிறைய மன கஷ்டங்கள் அவர்கிட்ட இருக்குது, அதே மாதிரி நிறைய பணங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சிருக்காது, சரிப்படுத்த முடியலை. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு முன்னக்கூடியே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயுமே வராது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.